ثم رحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே، இந்த சப்தம் யாரினுடைய காதுகளிலெல்லாம் கேட்டு கொண்டிருக்குமோ அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ஆரம்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய புத்தகத்தில் பேசுகிறான். ஃபதக்கிர், நபியே நீங்கள் மனித சமூகத்திற்கு உபதேசம் செய்யுங்கள். இன் நஃபஅத்தி திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் உபதேசம் செய்பவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட முஃமின்களாக இருந்தால், நீங்கள் உபதேசம் செய்பவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் எம்மை படைத்தான், அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்தை விட மரணத்திற்கு பிறகு ஒரு மறுமை என்ற ஒரு உலகத்தை வைத்திருக்கிறான், அல்லாஹுனுடைய தூதர்தான் எங்களினுடைய உண்மையான வழிகாட்டி என்றெல்லாம் யாரெல்லாம் இந்த மனித சமூகத்தில் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுனுடைய சட்ட திட்டத்தின் அடிப்படையில் தங்களினுடைய ஈமானை வலுப்படுத்தி கொள்வார்களோ, அந்த மூமின்களிடத்தில் இந்த உபதேசம் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்நஃபஅத்தி திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அல்லாஹுனுடைய குர்ஆனினுடைய வசனங்கள் ஓதப்படுமையானால், அந்த குர்ஆனினுடைய உபதேசங்கள் மனித சமூகத்திற்கு சொல்லப்படுமையானால், குர்ஆனிலிருந்து மனித சமூகத்தை சீர்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனினுடைய வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொன்மொழிகள் எல்லாம் இந்த மனித சமூகத்திடத்தில் எத்தி வைக்கும் பொழுது இந்த மனித சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று கூட அல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறான். வஇதா குரி அல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படுமையானால், குர்ஆனினுடைய உபதேசம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சொல்லப்படுவதை மாத்திரம் இங்கு அல்லாஹ் பேசவில்லை, முஸ்லிம்களை தாண்டி இந்த பூமியில் யாரெல்லாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோமோ, இந்த பூமியில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ் அவர்களுக்கு இடக்கூடிய கட்டளை. ஆனால் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மூமின்களை தாண்டி அல்லாஹ் இறை மறுப்பாளர்களுக்கு கூட குர்ஆனினுடைய உபதேசம் சொல்லப்பட்டால், குர்ஆனினுடைய உபதேசம் உங்களுக்கு காதுகளுக்கு எட்டும் என்று சொன்னால், قال الله تعالى قال رسول الله صلى الله عليه وسلم، الله சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார் என்றெல்லாம் தெருக்களில் அமர்ந்து கொண்டு மனித சமூகத்திடத்தில் எப்படியாவது மார்க்கம் சென்று விடாதா, எம்முடைய ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய வேதம் போய் சேர வேண்டும், எம்முடைய ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஆண்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பெண்களாக உருவாக வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் அல்லாஹ் இட்டானே வல்த கும்மின்கும் உம்மத்யதுஊன இலல் கைரி வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர் வயஸாரிஊன ஃபில் கைராத். உங்களில் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கட்டும், வல்த கும்மின்கும் உம்மா, உங்களில் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கட்டும், அவர்கள் ஏன் தெரியுமா வாழ வேண்டும்? மூமின் சமூகத்திடத்தில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், எதுஊன இலல் கைரி, விபச்சாரத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி அல்ல, சாங்குகளையும் பாட்டுகளையும் போட்டு கூத்தடிப்பதற்காக வேண்டி அல்ல, ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தடுத்த ஒரே இடத்திலே கூட்டி கதை பேசுவதற்காக வேண்டி அல்ல,
ஆண் சமூகத்தையும் பெண் சமூகத்தையும் அல்லாஹ் எப்படி வாழச் சொன்னானோ அந்த வாழ்க்கைக்கு நேரெதிராக நீங்கள் எல்லாம் இந்த இடத்தில் திரளுங்கள். ஆண்களும் பெண்களும் கூத்தடியுங்கள் என்பதற்காக வேண்டி ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கவில்லை. வல்தகுன் மின்கும் உம்மா, உங்களில் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய கூட்டம். யஅமுரூன பில் மஅரூஃபி, இந்த மனித சமூகத்தில் நன்மையை ஏவக்கூடிய ஒரு கூட்டம். வயன்ஹவுன அனில் முன்கர், இந்த மனித சமூகத்தினுடைய தீமைகளையும் விபச்சாரங்களையும் இசைகளையும் ஒழிப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் இந்த மூமின்களினுடைய கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட கூட்டமாக நாங்கள் எல்லாம் வாழ தயார் என்று மனித சமூகத்தில் ஒரு பக்கம் பார்த்தால் இஸ்லாத்தின் பெயரால் அனாச்சாரங்கள், ஒரு பக்கம் பார்த்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதையெல்லாம் தடுத்ததோ, அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இசைகளை ஒழிப்பதற்காக வேண்டி, இசை கருவிகளை புதைப்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்தார்கள், ஒரு காலம் வரும், லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் உண்டாகாது, லா இலாஹா இல்லல்லா என்று கலிமா சொன்ன என்னுடைய ஈமானிய தோழர்கள், இந்த சப்தம் யாரினுடைய காதுகளில் எல்லாம் கேட்குமோ, யாரெல்லாம் இதை கவனமாக கேட்டுக் கொண்டிருப்பார்களோ, யார் பேசுகிறார்கள் என்பதை விட, யார் இந்த சமூகத்தில் உபதேசம் செய்கிறார்கள் என்பதை விட, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய பெயரை சொல்லி பதிவு செய்கிறார்கள். காது தாழ்த்தி கேட்கணும் என்ற ஒரே அடிப்படையில் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, ஒரு காலம் வரும், என்னுடைய சமூகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன என்னுடைய சமூக மக்கள் எல்லாம் பட்டுகளை ஹலாலாக்குவார்கள், மதுக்களை எல்லாம் ஹலாலாக்குவார்கள். எந்த ஒரு இசையை அல்லாஹ் வெறுக்குகிறானோ, எந்த ஒரு இசை கருவிகளை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தாரோ, அந்த இசை கருவிகளை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் அனுமதி கொடுக்கக்கூடிய சில கூட்டங்கள் உருவாகுவார்கள். மார்க்கத்தின் பெயரால் இசைகள் எல்லாம் கூடும், இசைகளை எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம் என்று ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தாரே. இமாம் திருமிதி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், ஒரு காலம் வரும், கதுஃபன், அப்படி நிலநடுக்கங்கள் எல்லாம் ஏற்படும், அப்படி புயல்கள் எல்லாம் ஏற்படும், அப்படி சுனாமிகள் எல்லாம் ஏற்படும். என்னுடைய சமூகம் இரவிலே தூங்கி மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது உருவங்கள் மாற்றப்பட்ட பன்றிகளாக கழுதைகளாக எழுப்பப்படுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன காரணம், எதற்காக வேண்டி இந்த கேவலம்? பூகங்கங்களும் சுனாமிகளும் உருவம் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுவதனுடைய காரணம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார், என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் இரவு நேரங்களிலே இசைகளை போட்டு ரசிப்பார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய உபதேசம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பதிவு செய்கிறான், வைதா குரி அல் குர்ஆன், குர்ஆனினுடைய உபதேசம் சொல்லப்பட்டால், குர்ஆனினுடைய மார்க்கம் பேசப்பட்டால், குர்ஆனில் இருந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பேசப்பட்டால், நான் பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. எந்த நபி தோழர்கள் எந்த வார்த்தைக்காக வேண்டி சிரமப்பட்டார்களோ, எந்த பிலால் இப்னு ரபாஹா எந்த பாலைவன சுடுமணலில் இந்த வஹைக்காக வேண்டிதான் கஷ்டப்படுத்தப்பட்டார், இதே குர்ஆனுக்காக வேண்டித்தான் சுமையா கொலை செய்யப்பட்டார், இதே குர்ஆனினுடைய வசனத்திற்காக வேண்டித்தான் நபி தோழர்கள் தாறுமாறாக விரட்டப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள். அந்த நபி தோழர்களினுடைய இரத்தத்தால், அந்த நபி தோழர்களினுடைய தியாகத்தால், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அர்ப்பணிப்பால் இன்றைக்கு நம் கரத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை நான் ஓதி காமிக்குகிறேன். குர்ஆனினுடைய வசனம் ஓதி காமிக்கப்படுமையானால், அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்து வசனம் உங்களுக்கு எத்தி வைக்கப்படுமையானால், ஃபஸ்தமியூலா, அதை நீங்கள் காது தாழ்த்தி கேட்க வேண்டும். வான்சிதூலா, உங்களினுடைய வாய்களை எல்லாம் மூடிக்கொள்ள வேண்டும் என்று இரண்டு நபர்கள் பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய உபதேசம் சொல்லப்பட்டால், அந்த இரண்டு நபர்களும் பேச்சை நிப்பாட்டி விட்டு மார்க்கத்தினுடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால்,
ஒருபுறம் பார்த்தால் அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுகிறது, இனி ஒருபுறம் பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஒழிப்பதற்காக வேண்டி வந்தாரோ, எந்த சப்தங்கள் எல்லாம் ஷைத்தானினுடைய சப்தம் என்பதாக இந்த மனித சமூகத்திடத்தில் உபதேசம் செய்தாரோ, முஸ்லீம்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை, இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திற்கு எதிரிகள் இஸ்லாத்தில் தான் இருக்கிறார்களோ என்று யோசிக்க கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்ப்பதற்கு, மார்க்கத்தினுடைய சட்டங்களை உதாசீனப்படுத்துவதற்கு வெளியில் ஒரு கூட்டம் உருவாகிவிட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சட்டத்திற்கு எதிராக இஸ்லாத்தை எதிர்ப்பவன் ஒருவன் உருவாகி விடுவான் என்று சொன்னால், எம்முடைய கண்டன குரல்கள் எல்லாம் தொண்டை கிளிய கத்த ஆரம்பிக்கிறோம். ஆனால் இங்கே மார்க்கத்தின் பெயரால், அல்லாஹுவின் பெயரால், அல்லாஹ் சொல்கிறான் வைதா குரி அல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படுமையானால், குர்ஆனினுடைய சப்தம் கேட்குமையானால், குர்ஆனினுடைய உபதேசம் உங்கள் காதுகளுக்கு வருமையானால், ஃபன்ஸிதுலா, உங்கள் காதுகளை எல்லாம் பொத்திக்கொள்ளு, வாய்களை எல்லாம் பொத்திக்கொள்ளுங்கள், ஃபஸ்தமிஊலா, அதை காது தாழ்த்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருப்பானே. ஆனால் அந்த அடிப்படையில் வெறுப்புகளை மறந்துவிட்டு ஏதோ போட்டிக்காக வேண்டி நடத்தக்கூடிய கூட்டங்கள் அல்ல இதுவெல்லாம். நாளைக்கு மறுமையில் நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய அர்ஷ், நீங்களும் நானும் அந்த அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் நிற்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்க உபதேசத்திற்கு எதிராக அபூஜெகில் ஈடுபட்டான் என்று கேள்விப்பட்டோம், மார்க்க உபதேசத்திற்கு எதிராக அபூலகப் ஈடுபட்டான் என்று கேள்விப்பட்டோம், அல்லாஹ்வுடைய மார்க்க உபதேசத்திற்கு எதிராக ஃபிரௌன் ஈடுபட்டான் என்று கேள்விப்பட்ட காலங்களை தாண்டி மார்க்க உபதேசத்திற்கு எதிராக, மார்க்கத்தினுடைய குர்ஆனுக்கு எதிராக, மார்க்கத்தினுடைய அந்த பேச்சுகளுக்கு எதிராக ஒரு முஸ்லிமே ஈடுபடுவான் என்று சொன்னால், அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நாம் ஒரு தினத்தை நாம் ஞாபகம் ஊட்டுகிறோம். வலா யஹ்சபன்னல்லாஹு காஃபிலன் அம்மா யஅமலு ழாலிமூன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக யார் அக்கிரமம் செய்தாலும் சரி, நம்மை யார் கேட்பார்கள், இவர்கள் எல்லாம் கிள்ளிவிட்டு எரியக்கூடிய கீரைகள் தானே, இவர்கள் எல்லாம் வெட்டக்கூடிய கீரைகள் தானே, நாம் சப்தங்களை உயர்த்திவிட்டு இவர்கள் எல்லாம் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டுமா, அல்லாஹுவை பற்றி இவர்கள் எல்லாம் பேச வேண்டுமா, இதற்கு இடைஞ்சலாக நாங்கள் எல்லாம் எத்தனை விஷயங்கள் வேண்டுமையானாலும் நாங்கள் எல்லாம் இடைஞ்சலாக இருப்போம் என்று யார் ஈடுபட்டாலும் சரி, முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹுனுடைய மார்க்கம் பரவக்கூடாது, இந்த உலகத்தில் அல்லாஹுனுடைய மார்க்கம் எழுச்சி பெற்று விடக்கூடாது, இந்த உலகத்தில் அல்லாஹுனுடைய மார்க்கம் இந்த பூமியில் ஆட்சி செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுக்கு எதிராக ஈடுபட்டவன் ஃபிரௌன். அவனை விட இந்த உலகத்தில் ஒரு பெரிய கொடூரமானவன் யாரும் இல்லை. குர்ஆன் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தால் அல்லாஹ் ஃபிரௌனினுடைய பெயரை பதிவு செய்து அவன் செய்த அக்கிரமங்களை எல்லாம் அல்லாஹ் பதிவு செய்திருப்பான். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட அந்த ஃபிரௌனிடத்தில் பேசுவதற்கு பயந்தார் என்று சொன்னால், அவர் பேசுவார், இன்னி அகாஃபு அலை அல்லாஹுவே, நீ எந்த ஃபிரௌனிடத்தில் என்னை அனுப்பி வைக்கிறாயோ அந்த ஃபிரௌனினுடைய கொடுமைகளை நினைத்து நான் பயப்படுகிறேன் அல்லாஹுவே. நபிமார்களுக்கு எதிராக இயங்கியவன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக இயங்கியவன், என்னை யார் மிகைக்க முடியும்? பாருங்கள், எகிப்தினுடைய ஆட்சி என் கரத்தில் இருக்கிறது, பாருங்கள், எகிப்தினுடைய மன்னனாக நான் இருக்கிறேன். மமதையில் பெருமை பேசினார், மமதையில் பெருமை அடித்தான். எத்தனை நாட்கள் அடிக்க முடியும் பெருமைகள், எத்தனை நாட்கள் தான் நீங்கள், எத்தனை நாட்கள் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக ஈடுபட முடியும்? உடலில் ஆரோக்கியம் இருக்கக்கூடியவரை, கையில் பொருளாதாரம் இருக்கக்கூடியவரை, எம்மை யார் எதிர்க்க முடியாது என்ற திமிர் இருக்கக்கூடியவரை ஒரு நாள் அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஒரு நாள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்க உபதேசங்களை தகர்க்க வேண்டும். குர்ஆனினுடைய மார்க்கம், நபியினுடைய மார்க்கம், சஹாபாக்களினுடைய மார்க்கம் இந்த பூமியில் பரவக்கூடாது என்று எத்தனை இசைகளை போட்டு தடுக்க நினைத்தாலும் யாரெல்லாம் இதற்கு பின்னால் இயங்குவார்களோ, மார்க்க உபதேசத்தை தடுக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்த காரியங்களை எல்லாம் தலைமை ஏற்று
எத்தனை குழுக்கள் செய்தாலும் சரி அல்லாஹ் ஞாபகம் முட்டுகிறான். கல்லா இதாபல் அதி தராக்கி ஃபிரௌனை நீங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனை விட ஒரு கொடூரமானவன் இருக்க முடியுமா? அவனை விட ஒரு அக்கிரமம் செய்தவன் இருக்க முடியுமா? அவனை விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்த்தவன் இருக்க முடியுமா? ஒரு நாள் கல்லா இதாபல் அதி தராக்கி அந்த ஃபிரௌனினுடைய தொண்டை குழிக்குள் அவனினுடைய காலம் வர ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் அதே நடந்த கால்கள், அதே காலரை தூக்கிய கால்கள், இசைகளின் பக்கம் சென்ற கைகள் அல்லாஹ்வுடைய மார்க்க உபதேசத்தை தடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலையக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் காது தாழ்த்தி கேட்டுக்கொள். கல்லா இதாபல் அதி தராக்கி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய தொண்டை குழியின் பக்கம் உன்னுடைய உயிர் வந்து நிற்கும். உன்னுடைய கால்கள் எல்லாம் ஒரு நாள் அப்படி பின்ன ஆரம்பித்து விடும். வக்கீல மன்றார், மக்கள் எல்லாம் பேசுவார்கள், அவரினுடைய முகம் மாற ஆரம்பித்து விட்டது, அவரினுடைய தொண்டை குழியின் பக்கம் அவர் உயிர் வர ஆரம்பித்து விட்டது, அவரினுடைய பார்வை மேலே செல்ல ஆரம்பித்து விட்டது, அவரினுடைய இதய துடிப்புகள் அதிகமாகி விட்டது. இவருக்கு வக்கீல மன்றார், இவருக்கு ஓதி பார்க்கக்கூடிய மந்திரவாதிகள் யாராவது இருக்கிறார்களா? இவருக்கு மருத்துவம் செய்யக்கூடிய டாக்டர்கள் யாராவது இருக்கிறார்களா? எப்படி வாழ்ந்த மனிதர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராகவே வாழ்ந்த இந்த அயோக்கியன் இன்றைக்கு கால்கள் பின்னப்பட்டு, தொண்டைகளில் எல்லாம் அடைக்கப்பட்டு, கண்கள் எல்லாம் மேலே செல்ல ஆரம்பிக்கிறது. இப்பொழுது மக்களும் குடும்பமும் பேசுவார்கள், வக்கீல மன்றார், இவனுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவர்கள் யாராவது இருக்கிறார்களா? வாருங்கள் திருநெல்வேலியினுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லலாம், வாருங்கள் மதுரையினுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லலாம், வாருங்கள் அப்பல்லோவிற்கு கொண்டு செல்லலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக ஈடுபட்ட ஒவ்வொரு சகோதரனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றைய தினத்தில் அவன் உணர்ந்து கொள்வான், இது அப்பல்லோவுக்கு செல்லக்கூடிய நேரம் அல்ல, இது திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலுக்கு செல்லக்கூடிய நேரம் அல்ல, இது மதுரைக்கு செல்லக்கூடிய நேரம் அல்ல, அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது என்பதாக ஒவ்வொருவரும் உணரக்கூடிய ஒரு காலத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எத்தனை அக்கிரமங்கள் யார் செய்தாலும் சரி, எவ்வளவு பாவங்கள் யார் செய்தாலும் சரி, அல்லாஹ் கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். அக்கிரமம் செய்பவர்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கவில்லை, அல்லாஹ் பார்த்து இருக்கின்றான். அவர்களினுடைய அக்கிரமத்திற்கெல்லாம் அல்ல அவகாசம் கொடுத்திருப்பதெல்லாம், அவர்களுக்கு அல்ல அவகாசம் கொடுத்திருப்பதெல்லாம் ஒரு நாளுக்காக வேண்டித்தான். ஒரு நாள் அவர்களினுடைய பார்வைகள் எல்லாம் அப்படி நிலை குத்தி நின்றுவிடும், ஒரு நாள் அந்த பார்வைகள் எல்லாம் அப்படி நிற்க ஆரம்பித்து விடுமே, அந்த அல்லாவின் பக்கம் செல்லக்கூடிய அந்த மரணம் என்ற ஒரு நாளுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த அவகாசத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த அவகாசம் வருவதற்கு முன்னால் ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்தான், இன்று திருந்துவான் நாளை திருந்துவான் என்ற அவகாசம் கொடுக்கும் பொழுது அந்த ஃபிரௌன் அத்தனை அவகாசத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக, நபிமார்களினுடைய கொள்கைக்கு எதிராக, அல்லாஹ் தடுத்த காரியங்களுக்கு எதிராக அவன் நடந்ததினால் அல்லாஹ் அவனுக்கென்று தேர்ந்தெடுத்த ஒரு நாள் முஹர்ரத்தினுடைய பத்தாம் நாள். முஹர்ரத்தினுடைய பத்தாம் நாள் அதே ஃபிரௌன் தன்னுடைய அடியாட்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய மூசா பின் இம்ரான், இம்ரானினுடைய மகன் மூசா உயிரோடு இருக்க கூடாது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்வதற்காக வேண்டி தன்னுடைய பட்டாளங்களை எல்லாம் துரத்தி வரும் பொழுது இந்த மூசா உயிர் வாழ்ந்தால், இந்த மூசா இந்த உலகத்தில் வாழ்வார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைநாட்டப்பட்டுவிடும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்கள் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள், தௌராத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாக மாறிவிடுவார்கள் என்ற ஒரே ஒரு அச்சத்தினால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்வதற்காக வேண்டி இந்த ஃபிரௌன் துரத்தும் பொழுது அல்லாஹ் அவனினுடைய நாளாக அந்த நாளை தேர்ந்தெடுத்து மூசாவையும் அவனுடைய சமூகத்தையும் அல்லாஹ் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் பாதுகாத்தான். அதே முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் மார்க்கத்திற்கு எதிராக நடந்த ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் மூழ்கடித்து சாகடித்தான்.
இந்த நாள் என்பது ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். நாங்கள் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்பினால் அந்த மார்க்கம் பரவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹ் கண்டிப்பாக எங்களை பாதுகாப்பான். அந்த மார்க்கத்திற்கு எதிராக அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு எதிராக அல்லாஹ் அனுப்பிய இறை தூதர்களுக்கு எதிராக அல்லாஹ் உருவாக்கிய அந்த சட்டதிட்டங்களுக்கு எதிராக நானோ என்னுடைய குடும்பமோ ஈடுபடுமையானால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டதை போன்று அல்லாஹ் எனக்கும் ஒரு ஆஷுராவினுடைய நாளை உருவாக்கி வைத்திருப்பான் என்பதை என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மார்க்கத்திற்கு எதிராக நடைபெற்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைக்கு எதிராக மார்க்க உபதேசங்களை தடுக்க வேண்டும். தடுக்க முடியாவிட்டால் அந்த மார்க்க உபதேசங்களை குலைக்க வேண்டும் என்பதாக யார் திட்டம் தீட்டினாலும் சரி சனஸ்ததுரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன் அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை பிடித்து கொண்டிருக்கிறான். ஆதலால் ஃபதக்கிர் நபியை நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். இன்னஃபாத்தி ரிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன் அவர்கள் மூமின்களாக இருந்தால் காதுகளை பொத்தி வாய்களை பொத்தி அந்த உபதேசங்களை எல்லாம் செவிமடுப்பார்கள். அந்த உபதேசம் அவர்களினுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ் கூறியதனுடைய அடிப்படையில் எந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி இந்த சப்தம் யார் காதில் கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி அவர்கள் அனைவர்களுக்கும் நண்பன் என்ற அடிப்படையில் சகோதரன் என்ற உயர்ந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய உபதேசம் செய்யும் பொழுது காது தாழ்த்தி கேளுங்கள். குர்ஆன் ஓதப்படும் பொழுது உங்கள் வாய்களை மூடிக்கொண்டு நீங்கள் காது தாழ்த்தி கேட்பது கட்டாயம் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய உபதேசங்கள் பேசப்படக்கூடிய இடங்களில் இசைகளை போடுவது எந்த அளவிற்கு ஒரு பெரிய பாவம்? குர்ஆனினுடைய அந்த உபதேசம் செய்யும் பொழுது இரண்டு நபர்கள் பேசுவதே தடை என்று சொன்னால் இங்கே குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது குர்ஆனினுடைய விளக்க உரைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாம் அமைதியினுடைய மார்க்கம் உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சியை பாருங்கள் என்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் தவறான பாதையில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் உண்மையில் அல்லாஹ் எம்மை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் எம்மை பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அந்த ஒரு காலம் வருவதற்கு முன்னால் எம்மை சீர்படுத்திக் கொண்டு அல்லாஹ் சொல்வதை போன்று உபதேசத்தை காது தாழ்த்தி கேட்டு அந்த உபதேசத்தை பின்பற்றக்கூடிய நல்ல மூமின்களாக நாம் எல்லாம் உருவாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எமக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு காந்தி விரும்பிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களை பற்றி காந்தி என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய தேசம் இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்த ஒரு மனிதர். அவர் அந்த சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அவரினுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நாடு சுதந்திரம் பெற்றிருக்கிறது என்ற அடிப்படையில் வேண்டுமென்று சொன்னால் வெள்ளையர்களிடத்திலிருந்து நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கலாம். உண்மையில் இந்த நாடு சுதந்திர நாடாக இந்தியா சுதந்திர இந்தியாவாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சிந்தனையின் அடிப்படையிலோ அல்லது வெள்ளையனை விரட்டியதற்கு பிறகு நம்முடைய சிந்தனையின் அடிப்படையிலோ இந்தியாவினுடைய ஆட்சி மலர வேண்டாம். நான் பல வரலாறுகளை படித்திருக்கிறேன், பல ஆட்சியாளர்களினுடைய வரலாறுகளை படித்திருக்கிறேன். அதிலே ஒரு ஆட்சியாளர் அரபு தேசத்தில் உருவானார். அவரினுடைய பெயர் உமர் இப்னு கத்தாப். கத்தாபினுடைய மகன் உமர் என்பதாக வரலாறுகளில் பேசப்படும் அவரினுடைய ஆட்சியை போன்று அவர் எப்படி இந்த மனித சமூகத்தில் ஆட்சி நடத்தினாரோ அதை போன்று என்றைக்கு இந்தியாவில் ஆட்சி நடத்தப்படுமோ அதுதான் உண்மையான இந்திய சுதந்திரம் என்பதாக காந்தி பேசிவிட்டு சென்றார் என்று சொன்னார். காந்தியை விட இன்றைக்கு டெல்லியினுடைய முதல்வர் கெஜ்ரிவால் என்று நாங்கள் எல்லாம் பேசுகிறோமே, ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அந்த கெஜ்ரிவாலினுடைய வார்த்தையும் கூட டெல்லியில் உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சியை அமல்படுத்துவேன் என்று பேசக்கூடிய அளவிற்கு. அப்படி என்ன உமர் ரலியல்லாஹு ஆட்சி செய்தார்? மாற்று மதத்தவர்கள் எல்லாம் மதங்களை தாண்டி என்னுடைய மதத்தவர்கள் ஆட்சி செய்த மதத்தை ஆட்சி செய்வேன் என்று பேசாமல், என்னுடைய நாட்டினுடைய சிந்தனையில் ஆட்சி செய்வேன் என்று பேசாமல், அவரை பார்த்ததும் இல்லை, அவரோடு பழகியதும் இல்லை, அவருக்கும் இவர்களுக்கும் மதத்தால் கூட எந்த தொடர்பும் இல்லை, அவர்களுக்கும் இவர்களுக்கும் நாட்டால் கூட எல்லையால் கூட எந்த ஒரு தொடர்பும் இல்லை, காந்தியிலிருந்து கெஜ்ரிவால் வரை
உமர் ரழியல்லாஹுனுடைய ஆட்சிதான் இந்தியாவுக்கு வேண்டும் என்பதாக பேசக்கூடிய அளவிற்கு அப்படி என்ன உமர் ரழியல்லாஹுனுடைய ஆட்சி இருந்தது என்பதை மற்றவர்கள் அறிவதை விட முஸ்லிம்களாகிய நாங்கள் அறிவது காலத்தினுடைய கட்டாயம். அன்பு கிணிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சப்தம் கேட்கக்கூடிய எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் உமர் ரழியல்லாஹு அவனுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்று பேசுவதை விட உமர் ரழியல்லாஹு எந்த அடிப்படையில் ஆட்சி செய்தார், இன்றைக்கு உலகத்தில் எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிகமான நாடுகளில் இன்றைக்கு எப்படி ஆட்சி செய்யப்படும், ஒரு சில இந்தியா போன்ற நாடுகளில் எல்லாம் மக்களாட்சி என்ற பெயரில், ஜனநாயகம் என்ற பெயரில், ஜனநாயகத்தினுடைய போர்வையை போத்திக் கொண்டு, மக்களிடத்தில் ஓட்டை வாங்கிக் கொண்டு, மனிதர்களினுடைய சிந்தனை மக்களால் உருவாக்கப்பட்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, மக்களால் ஆதரவு கொடுக்கப்பட்டு, மக்களாட்சியை நாங்கள் எல்லாம் நிறுவ வேண்டும். என்ன அர்த்தம்? நாங்கள் எல்லாம் மக்கள்கள், எங்களுக்கு மூளை இருக்கிறது, நாங்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுப்போம், அந்த நபர் நாங்கள் சொல்லக்கூடிய சிந்தனையின் மீது இந்தியாவில் ஆட்சி நடத்த வேண்டும். அமெரிக்காவிலும் இதே கொள்கைதான். மக்களாட்சி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மனிதர்களினுடைய சிந்தனையில் என்னுடைய சிந்தனை எது சரி என்று சொல்லுமோ, என்னுடைய சிந்தனை எது தவறு என்று சொல்லுமோ, அந்த சிந்தனையின் மீது அல்லது என்னை விட அறிவாளிகள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று கூடி அந்த அறிவாளிகளினுடைய சிந்தனையில் எது சரி என்று படுமோ அதை ஆட்சி செய்ய வேண்டும். அறிவாளிகளினுடைய சிந்தனையில் எது தவறு என்று படுமோ அதை தவறாக பிரகடனப்படுத்த வேண்டும். ஆனால் உலகத்தில் இன்றைக்கு பெரும்பான்மையான நாடுகள் எல்லாம் இப்படித்தான், ஜனநாயகம் ஜனநாயகம் என்று பேசுகிறார்களே, இந்த ஜனநாயகத்தினுடைய பின்னணி என்ன? மனிதர்களினுடைய சிந்தனையில் உதிக்கக்கூடியதை மனிதர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். ஆனால் எந்த உமர் ரழியல்லாஹுவை நாங்கள் எல்லாம் பெருமையாக, காந்தி எந்த உமரை பெருமையாக, கெஜ்ரிவால் உட்பட உமர் ரழியல்லாஹுவுடைய ஆட்சிதான் இந்த பூமிக்கு வேண்டும் என்று பெருமையாக பேசினார்களோ, உமர் ரழியல்லாஹுவுடைய ஆட்சியை போன்று இந்தியாவில் என்றைக்கு ஆட்சி செய்யப்படுமோ அன்றைக்குதான் இந்தியாவினுடைய சுதந்திரம் என்பதாக எப்படி காந்தி பேசினாரோ, அந்த காந்தி அந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி என்பது மனித சிந்தனையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி அல்ல, தன்னுடைய நபித்தோழர்களை கூட்டி உருவான ஒரு ஆட்சி அல்ல, தன்னுடைய சிந்தனையில் உதித்த ஒரு ஆட்சி அல்ல. எம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், இந்த உமரை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய போர்வையில் எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் கூட இன்றைக்கு இந்த ஜனநாயகத்தை ஆதரிப்பவர்களாக, ஜனநாயகத்தின் பக்கம் மக்களை இழுப்பவர்களாக, முதலில் ஒரு ஜப்பானிய கலைஞன் பேசினான், ஜனநாயகம் என்பதே பூமியில் இல்லை, உண்மையில் கிடையாது. ஜனநாயகம் என்பதே பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உள்ள வார்த்தைகள் தானே தவிர, ஜனநாயகம் என்றால் என்ன? மக்களினுடைய சிந்தனையின் மீது ஆட்சி செய்தல். இந்தியா இன்றைக்கு உலகத்தினுடைய ஒரு பெரிய ஜனநாயக நாடு, இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் ஆட்சி செய்யப்படுகிறதா? இந்தியாவினுடைய கொள்கை என்ன? மக்கள் எந்த மதத்தை வேண்டுமையானாலும் பின்பற்றலாம், எந்த உணவுகளை வேண்டுமையானாலும் சாப்பிடலாம், அவர்கள் எப்படிப்பட்ட வணக்க வழிபாட்டு தலங்களை வேண்டுமையானாலும் கெட்டிக் கொள்ளலாம், எந்த கொள்கையின் பக்கம் வேண்டுமையானாலும் மக்களை அழைத்துக் கொள்ளலாம். இதுதான் இந்தியாவினுடைய கொள்கை. இன்றைக்கு உலகத்தில் பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவினுடைய நாடு என்பதாக அறிமுகப்படுத்துகிறோமே, இன்றைக்கு இந்தியா அந்த அடிப்படையில் இருக்கிறதா? அல்லது நேற்றுதான் இந்தியா அந்த அடிப்படையில் இருந்ததா? அல்லது நாளைக்குதான் இந்தியா அந்த அடிப்படையில் இருக்குமா? சத்தியமாக இருக்காது. ومن لم يحكم بما انزل الله, எம்மை படைத்தவன் அல்லாஹ், வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், இந்தியாவினுடைய மக்களை படைத்தவன் அல்லாஹ், அமெரிக்காவினுடைய மக்களை படைத்தவன் அல்லாஹ், கிழக்கினுடைய மக்களை படைத்தவன் அல்லாஹ், மேற்கினுடைய மக்களை படைத்தவன் அல்லாஹ், மனிதர்களை படைத்து இந்த மனித சமூகம் எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்பதை என்னை படைத்தவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். எந்த அடிப்படையில் பயணம் செய்தால் மனிதர்களுக்கு மத்தியில் தீவிரவாதம் இருக்காது, எந்த அடிப்படையில் பயணம் செய்தால் மனிதர்களுக்கு மத்தியில் அன்பும் பாசமும் இருக்கும், எந்த அடிப்படையில் பயணம் செய்தால் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வார்கள், எந்த அடிப்படையில் பயணம் செய்தால் குற்றங்கள் குறையும், எந்த அடிப்படையில் பயணம் செய்தால் தவறே இல்லாத உலகத்தை உருவாக்க முடியும் என்பதை
என்னை படைத்தவனுக்கு தான் தெரியும். ஒட்டுமொத்த அறிவாளிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு மனிதர்கள் பின்பற்றுவதற்கு சட்டத்தை எழுத முயற்சி செய்தாலும் ஒரு சட்டத்தையும் எழுத முடியாது. ஒன்று காலத்தால் அது குறைவுள்ளதாக இருக்கும், அல்லது பின்பற்றுவதால் அது குறைவுள்ளதாக இருக்கும், அல்லது மற்ற சமூகத்தோடு ஒப்பிடுகையில் அது குறைவுள்ளதாக இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும் தம் அடிப்பதினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம எத்தனை நபர்களுக்கு தெரியும், எல்லா நபர்களுக்கும் தெரியும். படித்தவனிலிருந்து பாமரன் வரை என்ன பேசுகிறார்கள், அறிவை கொண்டு ஆட்சியை தீர்மானிக்கலாம். ஜனநாயகம் என்றால், மக்களாட்சி என்றால் என்ன, மனிதர்களினுடைய சிந்தனையை கொண்டு இறைவனினுடைய கட்டளை அல்ல, ரஹ்மானினுடைய கட்டளை அல்ல, என்னை படைத்த ரப்பினுடைய ஆட்சி அல்ல, என்னை படைத்த இறைவனினுடைய கட்டளை அல்ல, என்னுடைய சிந்தனை என்னுடைய அறிவு எந்த பக்கம் பயணம் செய்ய சொல்லுமோ. உண்மையில் ஒரு மனிதன் அறிவை கொண்டு கூட ஒரு தெளிவான ஆட்சியை தேர்ந்தெடுக்க முடியாது. அறிவை கொண்டு ஒரு மனிதன் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும் என்று சொன்னால் சர்வ சாதாரணமாக பார்க்கலாம். இன்றைக்கு தம்மடிக்க கூடிய கூட்டத்தார்களை கடைகளில் கூட அந்த தம்முகளினுடைய அந்த பாக்கெட்டுகளில் கூட நீங்கள் தம்மடிப்பதினால், நீங்கள் புகைப்பிடிப்பதினால் கேன்சர் உருவாகிறது, கிட்னிகள் எல்லாம் அப்படி ஃபெயிலியர் ஆகிறது என்பதாக போட்டோக்களை போட்டு இன்றைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அறிவாளி அதை காசு கொடுத்து வாங்குகிறான், அந்த போட்டோவையும் பார்க்கிறான். அவனுக்கும் தெரிகிறது தம்மடித்தால் ஈரல் போகும், தம்மடித்தால் கேன்சர் வரும், தம்மடித்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், தம்மடிப்பதினால் ஆண்மை போகும் என்று பார்க்கக்கூடிய, அதை காசு கொடுத்து வாங்கக்கூடிய, அதை இந்த சமூகத்தில் விற்பனை செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தெரியும் அவன் அறிவு சொல்கிறது இது தவறு, அவன் அறிவு சொல்கிறது இதை நீ செய்தால் நீ கேன்சர் நோயாளியாக வருவாய், அவன் அறிவு சொல்கிறது இதை நீ செய்தால் நீ புற்று நோயாளியாக வருவாய், அவன் அறிவு சொல்கிறது இதை நீ புகைத்தால் உனக்கு ஆண்மை செல்லும் என்பதாக அத்தனை அறிவும் இருந்ததற்கு பிறகுதான் அவன் கடைகளில் வாங்கி ஊதி கொண்டிருக்கிறான். அப்ப அறிவு என்பது ஒரு மனிதனினுடைய ஆட்சியை தீர்மானிக்காது, மக்களினுடைய சிந்தனை என்பது ஒரு ஆட்சியை தீர்மானிக்காது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், அல்லாஹ் என்பவன் படைப்பவன் மாத்திரமல்ல, அல்லாஹ் என்பவன் வானத்தை படைத்தவன் மாத்திரமல்ல, அல்லாஹ் என்பவன் பூமியை படைத்தவன் மாத்திரமல்ல, அல்லாஹ் என்பவன் மரணத்தை கொடுப்பவன் மாத்திரமல்ல, இனில் ஹுக்குமு இல்லா இல்லா, எப்படி மனிதர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கலையை கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ். அரசியலுக்கு எதிராக அல்லாஹ் உருவாக்கி அந்த சட்ட திட்டத்திற்கு எதிராக அல்லாஹ் காமித்து கொடுத்த அந்த வழிமுறைக்கு எதிராக யார் இந்த பூமியில் ஆட்சி செய்தாலும் அவர்கள் எல்லாம் அக்கிரமக்காரர்கள், அவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள். எத்தனை அறிவாளிகள் ஒன்று கூடினாலும் சரி, எத்தனை நாடுகள் ஒன்று கூடி தீர்ப்பு எழுதினாலும் சரி, அல்லாஹ் கொடுத்த அந்த அரசியலை விட ஒரு பெரிய அரசியல் எதுவும் இல்லை, அல்லாஹ் காமித்த அந்த அரசியலை விட ஒரு சிறந்த ஒரு அரசியல் எதுவும் இல்லை, அல்லாஹ் கொடுத்த அந்த நீதிமன்றங்களை விட ஒரு சிறந்த நீதிமன்றங்கள் எதுவும் இல்லை. அந்த நீதிமன்றங்களுக்கு எதிராக, அந்த ஆட்சிக்கு எதிராக, அந்த அரசியலுக்கு எதிராக இந்த பூமியில் யார் எவ்வளவு பெரிய ஆட்சியாளன் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு எதிராக ஆட்சி செய்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் அக்கிரமக்காரர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் என்ன, ஆட்சி என்பது அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர வேண்டும். மனிதர்களினுடைய சிந்தனையால் அந்த ஆட்சியை கற்றுக்கொள்ள முடியாது, மனிதர்கள் ஆலோசனை செய்து ஒரு ஆட்சியை தீர்மானிக்க முடியாது. எப்படி தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று உலகத்தினுடைய அறிவாளிகள் ஒன்று சேர்ந்து தீர்மானிக்க முடியாது. என்னை படைத்த ரப்பு ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறான், என்னை படைத்த இறைவன் ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறான், என்னை படைத்த ரஹ்மான் ஒரு அரசியலை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அந்த ஆட்சியின் மீது, அந்த அரசியலின் மீது, அந்த சட்ட திட்டத்தின் மீது உலகத்தில் யார் ஆட்சி செய்தாலும் சரி, அல்லாஹ் இந்த பூமியில் வெற்றியை கொடுப்பான். காலங்கள் கடந்து, மதங்கள் கடந்து, நாடுகள் கடந்து, உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை இன்றைக்கு உலகமே பேசுகிறது என்று சொன்னால், உமர் ரதியல்லாஹு தேர்ந்தெடுத்தது ஜனநாயகம் அல்ல, உமர் ரதியல்லாஹு தேர்ந்தெடுத்தது மக்களாட்சிகள் அல்ல, உமர் ரதியல்லாஹு தேர்ந்தெடுத்தது முதலாளித்துவ சிந்தனை அல்ல, உமர் ரதியல்லாஹு தேர்ந்தெடுத்தது கம்யூனிச கொள்கை அல்ல, உமர் ரதியல்லாஹு தேர்ந்தெடுத்தார் இதில் ஹுக்மு இல்லா லில்லாஹ்,
ஆட்சியினுடைய அதிகாரம், ஆட்சியை கற்றுக் கொடுக்கக்கூடிய திராணி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டத்தின்படி, அந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தையின்படி நான் ஆட்சி செய்வேன். இந்த சிந்தனை ஒரு ஆட்சியாளனுக்கு வராத வரை இந்த பூமியில் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது. எனக்கு இன்றைக்கு ஆட்சி கிடைக்கும் என்று சொன்னார், قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء الله பதிவு செய்கிறான். எப்பொழுது இந்த சிந்தனை வரும் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு எப்படி ஆட்சி செய்தார் என்று நான் இரண்டாவது பேசுகிறேன். ஆரம்பத்தில் நான் பதிவு செய்கிறேன், எந்த ஒரு ஆட்சியாளரினுடைய உள்ளத்திலும் ஒரு சிந்தனை பதிவு செய்யப்பட வேண்டும், இந்த ஆட்சி என்னுடைய ஓட்டிகளை கொண்டல்ல, இந்த ஆட்சி என்னுடைய மதிப்பை கொண்டல்ல, இந்த ஆட்சி மக்களினுடைய எனக்கு சார்பாக பேசப்பட்ட ஆட்சி அல்ல. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء என்னை படைத்த ரஹ்மான், இன்றைக்கு இந்தியாவினுடைய ஆட்சியாளனாக நான் இருக்கலாம், இந்தியாவினுடைய எம்எல்ஏவாக நான் இருக்கலாம், ஒரு காலத்தில் டீ கடையில் டீ ஆற்றிக் கொண்டிருந்தேன் நான் எல்லாம், ஒரு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அலுவலகத்தில் தூத்து கொண்டிருந்தேன் நான் எல்லாம், ஒரு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பாத்ரூமை கழுவி கொண்டிருந்தேன் நான் எல்லாம், ஒரு காலகட்டத்தில் என்னை யாரென்றே மக்களுக்கு தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் قل اللهم مالك الملك இருக்கிறது. இந்த ஆட்சி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நியமத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். அல் இமாம் ராயின், ஒரு சமூகத்தினுடைய ஆட்சியாளன் பொறுப்பாளி, ஒரு சமூகத்தினுடைய ஆட்சியாளன் பொறுப்பாளியாக இருக்கிறான். அவனினுடைய பொறுப்பை பற்றி, அந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் அந்த ஆட்சியாளரிடத்தில் கேட்பான். இன்றைக்கு நான் ஆட்சியாளனாக இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறேன் என்று சொன்னார், இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறேன் என்று சொன்னார், இன்றைக்கு இந்தியாவினுடைய எம்பியும் எம்எல்ஏவுமாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார், இதை கொடுத்தவன் அல்லாஹ், இதை கொடுத்தவன் கடவுள். ஒரு நாள் நான் மரணிப்பேன், ஒரு நாள் எனக்கு மரணம் வரும், அந்த மரணத்திற்கு பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சியை பற்றி, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமைத்துவத்தை பற்றி, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிர்வாகத்தை பற்றி என்னை படைத்த ரஹ்மானின் இடத்தில் விசாரிப்பான், என்னை படைத்த இறைவனின் இடத்தில் விசாரிப்பான் என்ற உணர்வை இஸ்லாம் ஒவ்வொரு ஆட்சியாளனுக்கும் ஊட்டுகிறது. இதுதான் பேசி. ஒரு சிறந்த ஆட்சி உருவாக வேண்டுமேயானால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் தன்னுடைய மதீனாவினுடைய வீதியில் தன்னுடைய ஒட்டகத்திற்கு எண்ணெய் தேய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்படி தேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒட்டகம் காணாமல் சென்று விடுகிறது. ஒரு ஆட்சியாளரினுடைய சிந்தனையை பாருங்கள். இன்றைக்கு ஜனநாயகம், இன்றைக்கு இந்தியா என்றெல்லாம் பெருமை பேசக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய நிலைமைகளையும், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாமல், எந்த ஒரு அரசியல் கட்சியையும் ஏற்படுத்தாமல், எந்த ஒரு கொடியையும் உயர்த்தாமல், யாரிடத்திலும் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று பாடத்தை கற்றுக்கொள்ளாமல், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி அந்த வழிமுறையை தவிர, இந்த இரண்டை தவிர வேற எந்த அறிவையும் யாரிடத்திலும் பெறாமல் ஆட்சி செய்த அந்த உமர் ரலியல்லாஹுவுடைய ஆட்சியை பாருங்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டகங்களுக்கெல்லாம் அவர்தான் எண்ணெய் தடவுவார். அவரினுடைய ஆரம்ப தொழிலும் அதுதான். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன, ஆரம்பத்தில் ஒரு தொழில் இருப்பார்கள், டீ ஆத்தக்கூடிய ஒரு தொழிலில். அதே அவர்களுக்கு ஆட்சி கிடைக்கும் என்று சொன்னால் உலகத்தில் இரத்தத்தை ஆற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உயர்ந்து விடுவார்கள். நம்ம எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா, தன்னுடைய பழைய நிலைமைகளை எந்த ஒரு ஆட்சியாளனாவது செய்திருக்கிறானா? ஆட்சிக்கு முன்னால் அவன் ஏழ்மையில் இருந்திருப்பான், ஆட்சிக்கு முன்னால் அவன் விவசாயம் செய்திருப்பான், ஆட்சிக்கு முன்னால் அலுவலகங்களில் பாத்ரூம் கழுவி விட்டுக் கொண்டிருப்பான், ஆட்சிக்கு முன்னால் விளக்குமாறை எடுத்துக்கொண்டு அலுவலகங்களில் பிச்சைக்காரனை போன்று, குப்பை தொட்டுவனை போன்று, குப்பைகளை தூப்பவனை போன்று தூத்து கொண்டிருப்பான். அதே அவனுக்கு ஒரு ஆட்சி என்று வரும் என்று சொன்னால்,
நிமிடத்திற்கு 10 லட்சத்தினுடைய ஆடைகளை மாற்றக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாகுவார்கள். ஒரு மனிதர் இறந்து விட்டார், அந்த இறப்பினுடைய இடத்திற்கு செல்லும் பொழுது கூட பிளைட்டில் ஏறும் பொழுது ஒரு ஆடை, பிளைட்டை விட்டு இறங்கும் பொழுது ஒரு ஆடை, அந்த ஜனாசாவை பார்க்கும் பொழுது ஒரு ஆடை, ஜனாசாவை பார்த்து விட்டு ஒரு ஆடை. இதெல்லாம் எங்கோ இல்லை, ஊர் சுத்தக்கூடிய நம்முடைய நாட்டு பிரதமரினுடைய லட்சணம் தான் இதுவெல்லாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய, அல்லாஹ் உருவாக்கிய, அல்லாஹ்வுடைய அரசியலின் மீது பயணம் செய்த உமர் ரழியல்லாஹுனுடைய ஆட்சியை பாருங்கள். அவரினுடைய ஆரம்ப காலம், அவர் இளமையில் அவர் செய்த தொழில் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் வரலாறுகளில் படித்தால், ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய, ஒட்டகத்திற்கு எண்ணெய் தேய்க்கக்கூடிய ஒரு செயலைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது உமர் ரழியல்லாஹுனுடைய கரத்தில் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மயில்களை கொண்டு பறந்து விரிந்த ரோம் பாரசீகம் என்று அரபு தீபகற்பத்தை தாண்டி ஐரோப்பிய தீபகற்பத்தை கூட ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய நிலத்தினுடைய அதிபதியாக, இந்த உம்மத்தினுடைய ஆட்சியாளராக, மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக உமர் ரழியல்லாஹு உருவாகிறார். இப்பொழுது ஒரு நபித்தோழர் போய் பார்க்கிறார், உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அதே தொழிலை செய்து கொண்டிருக்கிறார், ஒட்டகத்திற்கு எண்ணெய் தடவி கொண்டிருக்கிறார், ஒட்டகத்தினுடைய பேன்களை எல்லாம் எடுத்து எடுத்து கீழே போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த நபித்தோழர் கேட்கிறார், உமர் அவர்களே நீங்கள் இதற்கென்று ஒரு தனியான ஒரு ஆளை வைத்திருக்கலாமே, இதற்கென்று ஒரு அடிமையை வைத்திருக்கலாமே. அப்பொழுது உமர் ரழியல்லாஹுனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ அபது மின்னி, என்னை விட ஒரு சிறந்த அடிமை யாராக இருக்க முடியும்? என்னை விட இந்த ஒட்டகத்திற்கு எண்ணெய் தேய்ப்பவன் யாராக இருக்க முடியும்? அப்படி எண்ணெய் தேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஒட்டகம் காணாமல் போகிறது. அப்பொழுது நபித்தோழர்கள் எல்லாம், நாங்கள் வேண்டுமையானால் அந்த ஒட்டகத்தை, பைத்துல் மாலினுடைய ஒட்டகம் அவரினுடைய சொந்த ஒட்டகம் அல்ல, அவர் உன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய, ஆட்சியினுடைய கருவூலத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பளங்கள், அந்த ஒட்டகங்கள், இப்பொழுது அந்த ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகம் காணாமல் ஆனவுடன் இதுதான் ஒரு ஆட்சியாளனுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். இப்பொழுது உமர் ரழியல்லாஹு பதற ஆரம்பிக்கிறார், அந்த ஒட்டகத்தை தேடி அப்படி பாலைவன மனநிலை அப்படி ஓடுகிறார். அப்பொழுது நபித்தோழர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், உமர் அவர்களே, இந்த உம்மத்தினுடைய கலீஃபா அவர்களே, எங்களினுடைய ஆட்சியாளர் அவர்களே, நாங்கள் வேண்டுமையானால் அந்த ஒட்டகத்தை கண்டுபிடித்து தரட்டுமா? அப்பொழுது உமர் ரழியல்லாஹுனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? பைத்துல் மாலினுடைய பொறுப்பு என்னிடத்தில் இருக்க, பைத்துல் மாலினுடைய அதிபதியாக நான் இருக்க, இந்த உம்மத்தினுடைய ஒட்டகத்தினுடைய பாதுகாவலனாக நான் இருக்க, இந்த ஒட்டகம் தொலைந்து விடுமையானால் அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிக்க மாட்டார், அல்லாஹ் என்னிடத்தில் தான் நாளைக்கு மறுமையில் விசாரிப்பான். ஒரு ஒட்டகத்தை நான் தொலைத்தால் கூட, ஒரு ஒட்டகத்தை நான் காணாமல் ஆக்கினால் கூட, ஒரு ஒட்டகத்தை நான் வீண்விரயம் செய்தால் கூட, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பான் என்று அந்த உமர் சொன்னாரே, அந்த இறைவனுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த உமரினுடைய அந்த ஆசையை பாருங்கள், அவரினுடைய அந்த சிந்தனையை பாருங்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் மாத்தத்து ஷாத்துன் அலா ஷாத்தில் ஃபுராத்தி ஜாயிஅத்வான் பாதாவது, அதாவது எகிப்தினுடைய நதி நைல் நதி கரையில், எகிப்தினுடைய நைல் நதி கரையினுடைய பக்கத்தில் ஒரு ஆடு பசியால் சாகுமையானால், ஓரத்தில் ஒரு ஆடு பசியால் செத்து போனால் கூட, அந்த ஆட்டினுடைய அந்த உயிர் பறிக்கப்பட்டதினால், அந்த ஆடு பசியால் செத்ததினால், அந்த ஆட்டினுடைய உயிர் பசியால் துடித்து போனதினால், அந்த ஆட்டுக்கு உணவு கொடுப்பது என்னுடைய பொறுப்பாக இருக்க, ஆட்சியாளர் என்பது மனிதர்களை ஆள்பவர் மாத்திரமல்ல, முழு உலகத்தினுடைய ஆட்சியாளர் என்பவர், இந்தியாவினுடைய ஆட்சியாளர் என்பவர், ஒவ்வொரு மிருகத்தினுடைய ஆட்சியாளர். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய உமர் சொன்னார், லவ் மாத்தத்து ஷாத்துன், லவ் மாத்தத்து ஷாத்துன், ஒரு ஆடு செத்து போனால் கூட, அந்த ஆடு பசியால் செத்து போனால் கூட, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் அந்த ஆட்டை பற்றி விசாரிப்பான். இந்த ஒரு சிந்தனை வர வேண்டும். நான் இன்றைக்கு ஆட்சி செய்யலாம், என் ஆட்சிக்கு கீழே ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படுமையானால்,
என் ஆட்சிக்கு கீழே ஒரு குழந்தையினுடைய உயிர் பறிக்கப்படுமையானால் அவர்கள் ஆட்டினுடைய உயிரை பார்த்து உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மனிதர்களினுடைய உயிர் அல்ல, நாங்கள் எல்லாம் அறுத்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆடு கூட பசியால் செத்து போனால் இந்த உமரை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நிப்பாட்டுவான் என்று அந்த ஆட்சியாளர் பயந்தாரே. அந்த ஆட்சி இந்தியாவுக்கு வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஆட்சிகள் என்ன? இன்றைக்கு இந்தியாவினுடைய லட்சணம் என்ன? ஜனநாயகத்தினுடைய போர்வையை போத்திக் கொண்டு நாங்கள் வந்தால் பாலாறும் தேனாறும் இந்தியா முழுக்க ஓடும் என்பதாக பேசினார்களே, நாங்கள் வந்தால் இந்தியாவில் பசி இருக்காது என்று பேசினார்களே. ஒன்றுமே அறியாத பச்சிலம் குழந்தை, ஒன்றுமே அறியாத பச்சிலம் குழந்தை ஹரியானாவினுடைய மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஹரியானா என்ற மாநிலம் இரண்டு வயது கூட நிரம்பாத இரண்டு பச்சிலம் குழந்தைகள் என்ன நடக்குகிறது என்று கூட தெரியாமல் அவர்களெல்லாம் எம்முடைய உமரினுடைய ஆட்சியை பாருங்கள். ஒரு ஆட்டினுடைய உயிர் கூட முக்கியம் என்று பேசப்பட்ட ஒரு ஆட்டினுடைய உயிர் கூட பசியால் செத்துவிடக் கூடாது என்று உணரப்பட்ட இஸ்லாமிய ஆட்சி எங்கே? அதே இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பெருமை பேசக்கூடிய இன்றைய ஆட்சியாளர்கள் எங்கே? இரண்டு வயது கூட நிரம்பாத ஹரியானா மாநிலத்தில் பச்சிலம் குழந்தைகளின் மீது பெட்ரோலை ஊற்றி எரிக்குகிறார்கள். காரணம் கேட்டால் இவர்கள் எல்லாம் தலித்துகள், இவர்கள் எல்லாம் கீழ் ஜாதி மக்கள். இஸ்லாம் பேசுகிறது. இஸ்லாம் உருவாக்கக்கூடிய ஆட்சி என்ன தெரியுமா? இஸ்லாம் போதிக்கக்கூடிய ஆட்சி என்ன தெரியுமா? யா அய்யுவன் நாசு இன்னா கலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா. மனித சமூகமே, மதத்தால் வேறுபட்டுக் கொள், மொழியால் முரண்பட்டுக் கொள், குடும்பத்தால் பிரிந்து கொள், நீ உன்னுடைய பாதை வேறு எம்முடைய பாதை வேறு என்பதாக இரண்டு பாதைகளில் நீங்கள் நடமாடலாம். நாட்டினுடைய எல்லையால் நீ பாகிஸ்தானாக இருக்கலாம், நான் இந்தியாவாக இருக்கலாம், நீ ஆப்கானியாக இருக்கலாம், நான் ஈரானாக இருக்கலாம். இஸ்லாம் பேசுகிறது. யா ஐயுஹன்னாஸ், மனித சமூகமே, இன்னா கலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா. நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். பாகிஸ்தானும் சகோதரன் தான், இந்தியாவும் சகோதரன் தான், சவுதியும் சகோதரன் தான். நீங்கள் ஜஅல்லாகும் ஷுஉபவ வ கபாயில லிதஅரஃபூ. உங்களுக்கு மத்தியில் மொழியினுடைய வேறுபாடெல்லாம், உங்களுக்கு மத்தியில் நிறத்தினுடைய வேறுபாடெல்லாம் லிதஅரஃபூ, நீங்கள் ஒருவர் ஒருவரை அறிந்து கொள்வதற்கு தானே தவிர, பிறக்கக்கூடிய அந்த பிறப்பை கொண்டு, நாட்டினுடைய எல்லையை கொண்டு, மொழியினுடைய அந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்கு மத்தியில் கழுத்தை வெட்டுவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை. ஆனால் நிலைமை என்ன? உமர் ரழியல்லாஹுனுடைய ஆட்சியின் பொழுது ஒரு ஆட்டினுடைய உயிர் பறிக்கப்பட்டால் கூட நாளைக்கு மறுமையில் அல்ல அந்த ஆட்டை பற்றி என்னிடத்தில் விசாரிப்பான். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களினுடைய சிந்தனை என்ன? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய எம்முடைய ஆட்சியினுடைய பிரதமரிடத்தில் குஜராத்தினுடைய கலவரத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும். உங்களினுடைய நீங்கள் முதல்வராக இருக்கும் பொழுதுதானே, உங்களினுடைய தலைமையின் கீழ் தானே 3000 குஜராத்தினுடைய ஆண்களும் பெண்களும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட வயிற்றிலிருந்து கிழிக்கப்பட்டு பெட்ரோலை ஊற்றி எரித்து எரிக்கப்பட்டார்களே. இதை நினைத்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இதற்காக வேண்டி உங்கள் நாவுகளில் என்ன வார்த்தை வருகிறது என்று ஒரு நிபுணர் இந்தியாவினுடைய பாரத பிரதமரிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது இந்திய பிரதமரினுடைய வார்த்தை எதுவாக இருந்தது தெரியுமா? நான் கார் ஓட்டி செல்லும் பொழுது ஒரு என்னுடைய காருக்கு கீழ் ஒரு நாய்க்குட்டி டவரில், அதாவது டயரிலே மோதிவிட்டு அந்த நாய்க்குட்டி செத்துவிட்டால் கார் ஓட்டக்கூடிய நான் என்ன பொறுப்பாகுவேன்? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். எம்முடைய ஆட்சியாளர்கள் என்ன, குஜராத்தில் நீங்கள் முதல்வராக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான், குஜராத்தில் நீங்கள் முதல்வராக அலங்கரித்த அந்த காலகட்டத்தில் தான் 3000 அதிகமான குழந்தைகள் எல்லாம் அப்படி கருவில் எரிக்கப்பட்டார்களே. இதற்காக வேண்டி ஒரு வார்த்தை நீங்கள் துக்கப்படுகிறீர்களா? இதை நினைத்து உங்களினுடைய கண்கள் கலங்கவில்லையா? அதையும் தாண்டி இந்த நிபுணர் கேட்பார், உங்களுக்கு எப்படி இரவிலே தூக்கம் வருகிறது? நம்முடைய ஆட்சியின் பொழுது இந்த அக்கிரமத்தை செய்கிறோமே, நம்முடைய ஆட்சியின் பொழுது பச்சிலம் குழந்தைகள் எரிக்கப்பட்டார்களே. அப்பொழுது அவரினுடைய வாயிலிருந்து மொழிந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாய்க்குட்டி காரில் அடித்து செத்து போனால் நான் என்ன செய்வேன் என்பதாக. அதே வார்த்தையை
இன்றைக்கு ஒரு அமைச்சர் முடிந்திருக்கிறார். ஹரியானாவினுடைய இரண்டு தலித்து குழந்தைகள் எரித்து கொல்லப்பட்ட பொழுது அந்த அமைச்சரிடத்தில் கேட்கப்படும், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? ஆளும் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மேலும் நீங்கள் தான் ஆட்சி செய்கிறீர்கள், ஹரியானாவிலும் நீங்கள் தான் ஆட்சி செய்கிறீர்கள், உங்களினுடைய ஆட்சியின் கீழ் இரண்டு பச்சிளம் குழந்தைகள் எரிக்கப்பட்டார்களே, உங்களினுடைய கருத்து என்ன என்று கேட்கும் பொழுது அந்த மத்திய அமைச்சர் பேசுகிறார், கல்லால் நாயை அடித்து கொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் கல்லால் அடித்து நாய்களை கொல்லும் பொழுது அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? எந்த அளவுக்கு மனிதர்களினுடைய சிந்தனை பாருங்கள். ஏன் உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை காந்தி விரும்பினார்? ஆட்டினுடைய உயிரை கூட தன்னுடைய உயிராக பார்த்த மக்கள் எங்கே? ஆட்டினுடைய பசியை கூட தன்னுடைய பசியாக பார்த்த அந்த ஆட்சியாளர் எங்கே? இன்றைக்கு அவர்களினுடைய மதத்திலேயே பிறந்து வளர்ந்தாலும் சரி, நாங்கள் போதிக்கக்கூடிய உயர்ந்த மதத்தில் பிறக்காவிட்டால் நீங்கள் எல்லாம் நாய்கள், செத்தால் சாகலாம், அதற்கும் எங்களுக்கும் என்ன பொறுப்பு? இதுதான் இன்றைய ஆட்சியாளர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால் இமாம் குர்துபி பதிவு செய்கிறார், அவர்களுக்கு முன்னால் மதீனாவிலே பஞ்சம் ஏற்படுகிறது. இந்த பஞ்சத்தினுடைய சூழ்நிலையில் அவர்களுக்கு முன்னால் அவர்களினுடைய மனைவி சில ரொட்டி துண்டுகளை வைக்கிறார். ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள், ஒரு ஆட்சியாளன் மனிதர்களை எப்படி நடத்த வேண்டும் பாருங்கள். அப்பொழுது அவர்களுக்கு முன்னால் அந்த ரொட்டி துண்டு வைக்கும் பொழுது, அதாவது அவர்களுடைய வயிறெல்லாம் அந்த பசியினுடைய காரணமாக கற்கறி சப்தமிட்டு கொண்டே இருக்கிறது. மனிதர்களுக்கு பசி ஏற்பட்டு விட்டால் சாப்பிட வேண்டிய அந்த வயிற்றில் ஒண்ணுமே போடாமல் ஆகிவிட்டால் அந்த வயிற்றில் இருந்து ஒரு சப்தம் ஏற்படும். இப்பொழுது அவர்களினுடைய வயிற்றில் இருந்த அந்த பசியின் கொடுமையினால், மினல் ஜூஇ, அந்த பசியினுடைய கொடுமையினால் அப்படி வயிற்றில் ஒரு சப்தம் ஏற்பட ஆரம்பித்த பொழுது, இப்பொழுது அவர்களுடைய மனைவி அவர்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி கணவனினுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த சப்தத்தை உணர்ந்து அவர்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி இப்பொழுது உணவுகளை வைக்கும் பொழுது, அந்த உணவையும் அந்த உமர் பார்த்தார், தன்னுடைய வயிறையும் அந்த உமர் ரதியல்லாஹு பார்க்கிறார். தன்னுடைய வயிற்றோடு இப்பொழுது உமர் ரதியல்லாஹு பேசுகிறார், கர்கரி அவுலா தக்கர்கரி, நீ சப்தமிட்டாலும் சரி, பசியால் நீ துடித்தாலும் சரி, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா தஸ்பவு ஹத்தா யஸ்பவு அத்ஃபாலுல் முஸ்லிமீன், என்னுடைய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய, என்னுடைய நிர்வாகத்தின் கீழ் வாழக்கூடிய என்னுடைய ஏழை குழந்தைகள் இந்த உணவை சாப்பிடாத வரை இந்த உணவுகளை இந்த உமர் ருசிக்க மாட்டான். இந்த உமரினுடைய பசி அதிகமானாலும் சரி, இந்த உமரினுடைய பசியிலிருந்து பசியின் கொடுமையால் சப்தம் வந்தாலும் சரி, என்னுடைய நாட்டின் கீழ் வாழக்கூடிய குழந்தைகளினுடைய நாவிலே இந்த உணவு படாத வரை நான் இந்த உணவை உட்கொள்ள மாட்டேன் என்பதாக உமர் ரதியல்லாஹு தன்னுடைய வயிற்றோடி பேசினார் என்று சொன்னார். இந்தியாவில் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் 50 கோடி மக்கள் ஐநா சபை தரக்கூடிய தகவல், ஐநா சபை தரக்கூடிய தகவல், இந்தியாவில் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் 50 கோடி மக்கள் பசியால் தூங்க போகிறார்கள். ஐநா சபை தரக்கூடிய தகவல், இந்தியாவில் மாத்திரம் 50 கோடி மக்கள் பாத்ரூம் இருக்க வழி இல்லாமல், வீட்டிலே பாத்ரூம் இருப்பதற்கு ஒரு ஏற்பாடு இல்லாமல், வீட்டிலே பாத்ரூம் கட்டுவதற்கு வசதி இல்லாமல் நடுத்தெருவிலே இந்தியாவினுடைய 50 கோடி மக்கள் இப்பொழுது அதாவது பாத்ரூமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பசியினுடைய கொடுமையினால், வறுமையினுடைய கொடுமையினால் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் விக்கிபீடியா தரக்கூடிய தகவல், ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் மாத்திரம் 40 குழந்தைகள் தன்னுடைய வயிறை நிரப்புவதற்காக வேண்டி, தன்னுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி 8 வயது குழந்தை, 7 வயது குழந்தை மும்பையினுடைய வீதியிலே விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது என்பதாக, ஒவ்வொரு நாளும் 40 குழந்தைகள் என்று சொன்னார், ஒரு வருடத்தில் எத்தனை குழந்தைகள், 10 வருடத்தில் எத்தனை குழந்தைகள், 20 வருடத்தில் எத்தனை குழந்தைகள், அத்தனை குழந்தைகளும் பசியினுடைய காரணத்திற்காக வேண்டி, பசியினுடைய கொடுமையினால் இன்றைக்கு விபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதாக இந்தியாவினுடைய விக்கிபீடியா தந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பார்த்தால் அந்த உமரினுடைய ஆட்சி, என்னுடைய ஏழை மக்கள் இந்த உணவை உண்ணாதவரை நான் எந்த ஒரு உணவையும் உண்ண மாட்டேன் என்பதாக அங்கே எம்முடைய ஆட்சியாளர் உணவை புறக்கணித்தார். ஆனால் இங்கே நாங்கள் எல்லாம் ஆட்சி நடத்துகிறோம் என்ற பெயரில் மனிதர்களினுடைய இரத்தத்திலும் மனிதர்களினுடைய பிணங்களின் மீது
காவி கொடிகளை நட்டி ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்களினுடைய லட்சணம் என்ன தெரியுமா? ஒரு முறை அணிவதற்கு அவர்களினுடைய ஆடையினுடைய மதிப்பு 10 லட்சமாக இருக்கிறது. ஒரு ஆடையினுடைய மதிப்பு 10 லட்சம் என்று சொன்னால் அவர்கள் அணியக்கூடிய மொத்த ஆடையினுடைய மதிப்பு என்ன? ஆனால் இனி ஒரு புறம் பார்த்தால் அதே ஆட்சியாளர்களை ஒட்டு போட்டு அரசியலில் மேலிடத்தில் வைத்து அவரை பிரதமராக வைத்து அழகு பார்த்த அதே 50 கோடி மக்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இங்கு செத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் தங்களினுடைய குழந்தைகளை எல்லாம் விபச்சார தொழிலே இந்தியா ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்தியாவினுடைய ஆட்சியினுடைய லட்சணம். என்ன காரணம்? இன்றைக்கு ஆட்சியாளர்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் நாம் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமே. காரணம், அடிபட்டு செத்தால் கூட எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சி என்று பாருங்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தின் மீது ஆட்சி செய்தார், குர்ஆனின் மீது ஆட்சி செய்தார், இஸ்லாம் என்ற கொள்கையின் மீது ஆட்சி செய்தார். ஆனால் இஸ்லாத்தின் மீது ஆட்சி செய்த அந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மதத்தை கடந்து நிறைவேற்றிய நீதியை பாருங்கள். அம்ர் இப்னு ஆஸ் என்ற நபி தோழர், இவர் யார் தெரியுமா? உமர் ரழியல்லாஹுனுடைய நெருங்கிய ஒரு நண்பர். உமர் ரழியல்லாஹ் தன்னுடைய அந்தரங்கத்தை ஒரு மனிதரிடத்தில் பதிவு செய்வார் என்று சொன்னால் அது இந்த அம்ர் இப்னு ஆஸ் என்ற நபித்தோழரிடத்தில் தான். எந்த அளவுக்கு இந்த நபித்தோழர் சிறப்பானவர் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரினுடைய காலத்தில் உன்னுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சுபச்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர் அம்ர் இப்னு ஆஸ். அம்ர் இப்னு ஆஸ் யார்? ஃபத்ஹு மிஸ்ர், எகிப்து தேசத்தினுடைய வெற்றியாளர். எப்படி ஹாலித் இப்னு வலீதை நாங்கள் இந்த உம்மத்தினுடைய ஒரு சிறந்த வீரராக பார்க்கிறோமோ, ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹுக்கு பிறகு அடுத்த ஒரு சிறந்த ஒரு மாவீரர் அம்ர் இப்னு ஆஸ் என்ற மிகப்பெரிய ஒரு நபித்தோழர். இந்த ஒரு நபித்தோழரை இப்பொழுது எகிப்தை வெற்றி பெற்றவுடன் இப்பொழுது எகிப்தினுடைய ராஜாவாக, எகிப்தினுடைய ஆளுநராக இப்பொழுது அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் எகிப்திற்குள் நுழையும் பொழுது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்பொழுது அந்த அம்ர் இப்னு ஆஸினுடைய கரத்தை பிடித்து கேட்கிறார்கள். ஒரு ஆட்சியாளினுடைய ஆட்சியை பாருங்கள். ஸஅல உமர் இப்னு கத்தாபின் ஹீன அம்ர் இப்னு ஆஸின் விலாத அலா மிஸ்ர், மிஸ்ரினுடைய ஆட்சிக்குள், மிஸ்ரினுடைய ஆட்சி, மிஸ்ரினுடைய ஆளுநராக அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளிலே உமர் ரழியல்லாஹ் கேட்கிறார்கள், இன்னா ஜாஅக ஸாரிகுன், உன்னிடத்தில் ஒரு திருடன் வந்தால் நீ அவனை எப்படி நீ பார்ப்பாய்? உன்னுடைய ஆட்சியின் கீழ் ஒரு மனிதன் திருடி விடுவான் என்று சொன்னால், உன் ஆட்சியின் கீழ் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை அபகரித்து விட்டு உன்னிடத்தில் வந்தால் மாதா தஃபாலு பிஹி, உன்னிடத்தில் அந்த வழக்கு வரும் என்று சொன்னால் அந்த திருடனை நீ எப்படி ஈடுபடுத்துவாய்? மாதா தஃபாலு பிஹி, அந்த திருடனிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்வாய்? கால, அப்பொழுது அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், இக்கத்தா யதஹு, அவனினுடைய கரத்தை நான் வெட்டுவேன். உமர் ரழியல்லாஹு சொன்னார்கள், அஹ்ஸன், மிக நல்லதுதான். ஃபகால யா அம்ர் இப்னு ஆஸ், என்னுடைய நண்பனே, என்னுடைய வீரனே அம்ர் இப்னு ஆஸே, நீ இப்பொழுது மிஸ்ரினுடைய ஆட்சியாளனாக செல்ல போகிறாய். இன்றைக்கு எம்முடைய நாட்டினுடைய ஆட்சியாளர் எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறார்? ஒரு பக்கம் ஆட்டுக்கறியை, ஆட்டுக்கறியை சாப்பிட்டதற்காக வேண்டி வயது முதிர்ந்த ஒரு அப்பாவியை துடிக்க துடிக்க கொள்கிறார்கள். இது ஒரு மிக கண்டனத்திற்குரிய ஒரு செயல். இது உண்மையில் பொறுப்பேற்க வேண்டியது யார்? துடிக்க துடிக்க கொலை செய்தவர்கள் யார்? இன்றைக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது, பிஜேபியினுடைய நிர்வாகிகள் தான், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த கொள்கையின் மீதுதான், அந்த அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய, அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய அந்த முதியவரை துடிக்க துடிக்க கொலை செய்தார்கள் என்று இன்றைக்கு இந்தியாவினுடைய நியூஸ் சேனல்களில் எல்லாம் பேசப்படுகிறது. இப்பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொன்னால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய இந்திய பிரதமர் எப்படி பேச வேண்டும்? இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அரசியல்வாதிகள் எப்படி பேச வேண்டும்? ஆனால் என்ன பேசினார்கள் தெரியுமா? ஆம், செய்தது சரிதான். அஹ்லாக் என்பது ஒரு ட்ரெய்லர் தான், அஹ்லாக் என்பது ஒரு சுட்டி காட்டுதல் தான். அஹ்லாக்கு நடந்த அதே சம்பவம் முழு முஸ்லிம்களுக்கும் நடக்கும் என்பதாக எச்சரிக்கை செய்தார்கள். ஆம், யாராவது மாட்டினுடைய தோலை உரித்தால் முஸ்லிம்களினுடைய தோலை உரிப்போம். யாராவது மாட்டுக்கறியை சாப்பிட்டால் மலத்தை சாப்பிடுங்கள். யாராவது மாட்டுக்கறியை சாப்பிட்டால் அவர்களினுடைய சகோதரிகளை எல்லாம் விபச்சாரத்திற்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரண மனிதர்கள் பேசவில்லை, இந்தியாவில் நாங்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அமைச்சர்களும் முதல்வரும் பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஆனால் இங்கே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய நண்பர் அம்ர் இப்னு ஆஸ் நபித்தோழர் அம்ர் இப்னு ஆஸ் இந்த உம்மத்தினுடைய வீரர் அம்ர் இப்னு ஆஸ் அந்த அம்ர் இப்னு ஆஸ் இடத்தில் கேட்கிறார் உன்னுடைய ஆட்சியின் கீழ் ஒரு திருடன் வருவான் என்று சொன்னால் உன்னுடைய ஆட்சியின் கீழ் ஒருவன் திருடுவான் என்று சொன்னால் ஃபமாதா ஃபஅலதாலிக் அந்த திருடனை எப்படி நடத்துவாய் உடனே அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார்கள் இக்தா யதகு அவனுடைய கரத்தை நான் வெட்டுவேன் இப்பொழுது உமர் ரழியல்லாஹு சொன்னார்கள் யா அம்ர் இதா ஜானி ஜாயுன் கத்தாத் யதக இப்பொழுது நீ எகிப்தினுடைய ஆட்சியாளனாக போக போகிறாய் அந்த எகிப்திலிருந்து யாராவது பசியால் என்னிடத்தில் முறையிட்டால் உன்னுடைய கரத்தை நான் வெட்டுவேன் எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியாளர் அல்லாஹு அக்பர் இந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் எகிப்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அப்துல்லா என்ற ஒரு மகன் பிறக்குகிறார் தாபியான் இந்த உம்மத்தில் சிறந்த ஒரு தாபி அப்துல்லா இந்த அப்துல்லா எகிப்தில் குதிரை பந்தயம் நடத்தும் பொழுது நடந்த செய்திகளை பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நீதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் உமர் ரழியல்லாஹுவின் ஆட்சியை காந்தி விரும்பினார் என்று சொன்னால் ஏதோ மேலோட்டமாக அல்ல அந்த ஆட்சி வந்தால்தான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு அந்த ஆட்சி வந்தால்தான் கிறிஸ்தவத்திற்கு பாதுகாப்பு அந்த ஆட்சி வந்தால்தான் யூதர்களுக்கு பாதுகாப்பு அந்த ஆட்சி வந்தால்தான் ஆடுகளுக்கு பாதுகாப்பு அம்ர் இப்னு ஆஸ் அவரினுடைய மகன் யார் இந்த அம்ர் இப்னு ஆஸ் எகிப்தினுடைய ஒரு பெரிய ஆளுநர் எகிப்தினுடைய அதிபதி அவரினுடைய மகன் குதிரையினுடைய யுத்தத்தில் குதிரையினுடைய போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு யூதனும் அவர்களோடு கலந்து கொள்கிறார் அப்பொழுது அந்த யூதன் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களினுடைய மகனை விட அந்த யூதன் அந்த குதிரை பந்தயத்தில் வெற்றி பெற்று விடுகிறான் உடனே அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுடைய மகன் அப்துல்லாவுக்கு ஒரு கோபம் ஏற்படுகிறது நான் யார் எகிப்தினுடைய ஆளுநரின் மகன் இல்லையா நான் யார் இந்த உம்மத்தில் சிறந்த சமூகத்தில் உருவானவன் இல்லையா நான் யார் எங்களுக்கு கீழே வாழக்கூடிய உங்களினுடைய ஆட்சியாளர்கள் நாங்கள் இல்லையா என்ற கோபத்திலே சாட்டையை எடுத்து அப்படி அந்த யூதன் அந்த எகிப்தினுடைய யூதனினுடைய முதுகிலே ஒரு லேசான ஒரு அடி அடிக்குகிறார் இப்பொழுது அந்த யூதன் நேராக மதீனாவை நோக்கி பயணம் செய்கிறான் இதுதான் உமர் ரழியல்லாஹுவினுடைய ஆட்சி இந்த செய்தியை தெரிவிப்பதற்கு முன்னால் ஸ்ரீ கிருஷ்ணா என்ற ஒரு கமிஷன் தரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா யார் இந்த ஸ்ரீ கிருஷ்ணா அவர் இந்து முஸ்லீம் மதத்தை சார்ந்தவரா அல்லது இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக பேசியவரா மும்பையில் கலவரம் ஏற்படும் பொழுது 1992 மும்பையிலே ஒரு பெரிய ஒரு கலவரம் ஏற்படுகிறது இந்த கலவரம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது இந்த கலவரத்தில் யாரெல்லாம் பின்னணியில் இருக்கிறார்கள் இந்த கலவரத்தினுடைய குற்றவாளிகள் யார் என்பதாக ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சியால் உருவாக்கப்பட்ட கிருஷ்ணா என்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷனன் ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையின் கீழ் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு இந்திய பிரதமரினுடைய நேரடி கண்காணிப்பில் மும்பையினுடைய கலவரத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட கமிஷன் ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் 1994 தன்னுடைய அந்த கலவரத்தினுடைய அந்த தாக்கலை பாராளுமன்றத்தில் தாக்குதல் அதாவது அதனுடைய அந்த ஆராய்ச்சியை சமர்ப்பிக்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கோம் மும்பையினுடைய கலவரத்திற்கு அடிப்படை காரணம் யார் தெரியுமா மும்பையில் இப்படிப்பட்ட ஒரு கலவரம் ஏற்படுவதற்கு மும்பையில் குண்டுவெடிப்பு நடத்துவதற்கு அடிப்படை காரணம் பால் தாக்கரே என்று சொல்லக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய அந்த ரவுடி தான் காரணம் என்பதாக நான் சொல்லவில்லை ஸ்ரீ கிருஷ்ணா தகவல் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலும் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்த தன்னுடைய கமிஷனை ஆனால் குற்றவாளியாக இந்திய பிரதமரால் தீர்மானிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு இந்தியாவினுடைய மக்களால் உருவாக்கப்பட்ட இந்தியாவினுடைய நீதிமன்றத்தில் தாக்குதல் செய்யப்பட்டு இந்தியாவினுடைய நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது பால் தாக்கரே என்பவன் தான் இந்த தீவிரவாதி பால் தாக்கரே என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாதியால் தான் மும்பையில் கலவரம் ஏற்பட்டது மும்பையில் குண்டுவெடிப்புகள் நடந்தது என்பதாக ஸ்ரீ கிருஷ்ணா என்ற கமிஷன் தகவலை ஒப்படைத்தது ஆனால் இனி ஒரு விஷயம் என்ன தெரியுமா யாக்கூப் மேமன் இவர்களை எல்லாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தூக்கில் போட்டார்கள் இஸ்லாமிய உலகங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தோமே
எதற்காக வேண்டி தூக்கில் போட்டார்கள்? அதே ரா என்ற உளவுத்துறை தகவல் தருகிறது. யாக்கூப் மேமனுக்கும் அதே உச்ச நீதிமன்றத்தினுடைய மற்றொரு நீதிபதி மார்க்கண்டே கட்சி சொல்கிறார், இந்த யாக்கூப் மேமனுக்கும் மும்பையினுடைய குண்டுவெடிப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தன்னுடைய 40 நாள் குழந்தையை சுமந்தவராக நான் குண்டுவெடிப்பை நடத்தவில்லை, நான் ஒரு முஸ்லீம், ஒரு முஸ்லீம் குண்டுவெடிப்பிலே ஈடுபட மாட்டான், ஒரு முஸ்லீம் தீவிரவாதியாக இருக்க மாட்டான், ஒரு தீவிரவாதி முஸ்லீமாக இருக்க மாட்டான், எனக்கும் குண்டுவெடிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக நேரடியாக பாகிஸ்தானில் இருந்து தன்னுடைய 40 நாள் குழந்தையை தோளில் சுமந்தவராக நான் நிரபராதி, நான் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்பதாக ராவினுடைய உளவுத்துறையினுடைய நேரடி கண்காணிப்பில் இறக்கப்பட்டார் யாக்கூப் மேமன். மார்க்கண்டே கட்சி சொல்கிறார், யாக்கூப் மேமனுக்கும் மும்பையினுடைய குண்டுவெடிப்புக்கும் அணு அளவுக்கு கூட சம்பந்தம் இல்லை. யார் இந்த மார்க்கண்டே கட்சி? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. ஆனால் நடந்தது என்ன? அதே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் சொன்னது, பால் தாக்கரே தான் மும்பையினுடைய கலவரத்திற்கும் குண்டுவெடிப்பிற்கும் தகுதியானவர், அவன் இல்லாவிட்டால் இந்த கலவரம் ஏற்பட்டிருக்காது, அவன் இல்லாவிட்டால் இந்த குண்டுவெடிப்புகள் நடந்திருக்காது, அவனுடைய மேற்பார்வையில் தான், அவனுடைய திட்டத்தில் தான் இந்த கலவரம் மும்பையில் உருவாக்கப்பட்டது என்பதாக ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் என்று ஒரு நீதிபதி தாக்குதல் செய்தார். ஆனால் மற்றொரு நீதிபதி சொன்னார், யாக்கூப் மேமனுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே நீதிபதி எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக எந்த யாக்கூப் மேமன் வந்தானோ அவருக்கு தூக்கு தண்டனை, கலவரத்தை யார் முன்னின்று நடத்தினானோ அவனுக்கு தேச தந்தையை போன்று இந்திய கொடிகள் போத்தப்பட்டு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் மரணித்தான், குண்டுகள் முடங்கப்பட்டு ராணுவ வீரர்கள் தூக்கி சென்று ராணுவத்தினுடைய வண்டியில் வைத்து ராணுவ வீரர்களினுடைய குண்டுகள் முழக்கத்தால் ஒரு தீவிரவாத ஒரு தீவிரவாதியை இந்தியா அடக்கம் செய்தது. ஆனால் நடந்த விஷயம் என்ன? யார் நிரபராதி என்று வரும் பொழுது மதத்தால் வேறுபட்டால் நீ நிரபராதியாக இருந்தாலும் நீ சாக வேண்டும், நீ மதத்தால் என்னுடைய மதத்தை பின்பற்றுபவனாக இருந்தால், இந்து மதத்தை ஆதரிப்பவனாக இருந்தால், நீ தீவிரவாதியாக இருந்தாலும் உனக்கு தேசத்தந்தை என்ற பட்டத்தை தருகிறோம். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு முன்னால் வாருங்கள் அந்த உமர் ரதியல்லாஹுனுடைய நீதியை கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு எல்லாம் தெரியும், ஈமானிய சகோதரத்துவம் உமர் ரதியல்லாஹுவை விடவுமா ஒரு பெரிய சகோதரத்துவம், சஹாபாக்களை விடவுமா ஈமானை மதிக்க முடியும், இஸ்லாத்தை உணர முடியும். அந்த அம்ரு இப்னு ஆஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மகன் இப்பொழுது ஒரு யூதனை, ஒரு இறை மறுப்பாளனை கோபத்தால் அடித்து விடுகிறார். அந்த யூதன் மதீனாவிற்குள் வருகிறான், வந்து உமர் ரதியல்லாஹுவிடத்தில் பேசுகிறான், உமரே உமரே, உன்னுடைய அம்ரு இப்னு ஆஸ்ஸினுடைய மகன் என்னுடைய குதிரை வெட்டி விட்டதற்காக வேண்டி இதோ பார் என்னுடைய முதுகிலே அடித்து விட்டான். உடனே எகிப்துக்கு கடிதம் எழுதினார்கள், நீ வருபவன் யூதன் என்று பேசினார்களா, வந்தவன் மற்ற மதத்தை சார்ந்தவன் என்று அவனை ஒதுக்கினார்களா, அல்லது நீ யார் மீது தெரியுமா புகார் கொடுக்கிறாய், நபியால் உருவாக்கப்பட்ட நபித்தோழரின் மீதா என்னிடத்தில் நீ புகார் கொடுக்கிறாய், எனக்கு கீழே ஆட்சி செய்யக்கூடிய அம்ரு இப்னு ஆஸின் மீதா நீ புகார் கொடுக்கிறாய், என்னுடைய நண்பனின் மீதா நீ புகார் கொடுக்கிறாய்? எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. உமர் ரதியல்லாஹு கட்டளையிட்டார்கள், இவரை ஒரு பணக்காரன் எப்படி சாப்பிடுவானோ அதே உணவுகளை கொடுங்கள், அம்ரு இப்னு ஆஸ் வரக்கூடியவரை பணக்காரனை போன்று இந்த எகிப்தியனை, இந்த யூதனை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அங்கே அந்த யூதன் பணக்காரனை போன்று மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அம்ரு இப்னு ஆஸ்ஸுக்கு கடிதம் எழுதுகிறார்கள், அம்ரு இப்னு ஆஸ்ஸே, எந்த வார்த்தையும் உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன், உஸ்குத் வாயை மூடிவிடு, நீயும் உன்னுடைய மகனும் ஆட்சியை கலைத்து விட்டு இப்பொழுது வேறு ஒரு அதிபரை நான் அனுப்பி வைக்கிறேன், அவரினுடைய கரத்தில் எகிப்தினுடைய ஆட்சியை கொடுத்து விட்டு உடனே நீயும் உன்னுடைய மகனும் மதீனாவினுடைய வீதிக்கு வர வேண்டும், மதீனாவிற்கு நீ வர வேண்டும். உடனே இந்த கடிதம் சென்றவுடன் அம்ரு இப்னு ஆஸ் தன்னுடைய மகனை அழைத்து வருகிறார். இப்பொழுது அம்ரு இப்னு ஆஸை தன் பக்கத்தில் அமர வைத்தவுடன் இப்பொழுது அந்த யூதனை அழைத்து வர சொல்கிறார்கள் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த யூதன் வருகிறான், இப்பொழுது அந்த யூதனினுடைய கரத்திலே சாட்டையை குடுக்குகிறார். யாரை அடிப்பதற்கு? ஈமானை சுமந்து கொண்டிருந்த அம்ரு இப்னு ஆஸினுடைய மகனை. யாரை அடிப்பதற்கு? லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்த அம்ரு இப்னு ஆஸினுடைய மகனை. யாரை அடிப்பதற்கு? நபியினுடைய பொன்முடிகளை பாதுகாத்த அம்ரு இப்னு ஆஸினுடைய மகனை. யாரை அடிப்பதற்கு?
அடிப்பதற்கு நபி தோழர்களிடத்தில் பாடம் கற்ற அந்த தாபியை அடிப்பதற்கு இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அந்த யூதனினுடைய கையில் சாட்டையை கொடுத்தார்கள். யூதனே யூதனே, இந்த அப்துல்லா தானே உன்னை அடித்தான், எத்தனை முறை உன்னால் அடிக்க முடியுமோ அத்தனை முறை நீ அவனை அடித்துக் கொண்டே இரு. அல்லாஹு அக்பர். எங்கே இந்த இடத்தில் மதம், மதத்தின் மீது ஆட்சி செய்த அதே உமர் ரலியல்லாஹு. நீதி என்று வரும்பொழுது நாங்கள் மதத்தை பார்க்க மாட்டோம், ஆனால் மத சார்பற்ற நாடு என்று பேசிக்கொண்டே மதத்தவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு தேச தந்தையாகவும் மதத்திற்கு எதிரானவன் அவன் நிரபராதியாகவே இருந்தாலும் அவனை தீவிரவாதியாக தூக்கு தண்டனையில் மாட்டிய இந்தியா எங்கே இருக்கிறது? அதே இப்பொழுது அந்த உமர் ரலியல்லாஹுடைய பேச்சை கேட்டு அந்த யூதன் அம்ர் இப்னு ஆசினுடைய மகனை ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பிக்குகிறான். ஒரு கட்டத்தில் சொல்கிறான், போதும் எனக்கு போதும். உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அம்ரே எழுந்திருங்கள். அம்ர் இப்னு ஆஸே கூங்க, அம்ர் இப்னு ஆஸ், அம்ர் இப்னு ஆஸே எழுந்திரு. உடனே அம்ர் இப்னு ஆஸ் எழுந்திருக்கிறார், நபி தோழர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்டவர் எழுந்திருக்கிறார், உமர் ரலியல்லாஹுவுடைய அந்தரங்க தோழர் எழுந்திருக்கிறார். அந்த யூதனுக்கு கட்டளையிட்டார், யூதனே யூதனே, இந்த அம்ர் இப்னு ஆஸையும் நீ அடி. காரணம், இவர் பெற்றெடுத்த மகனுக்கு இந்த சிந்தனை வந்தது என்று சொன்னார். இவர் பெற்றெடுத்த மகன் உன்னை அடிப்பதற்கு துணிந்தான் என்று சொன்னார். இவரினுடைய ஆட்சியை காரணம் காட்டித்தான், இவரை காரணம் காட்டித்தான் உன்னை அடித்திருக்கிறான். ஆதலால் இவரையும் நீ அடி என்பதாக இப்பொழுது அந்த யூதனுக்கு கட்டளை இடுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் பாருங்கள். அல்லாஹ் அக்பர். அந்த யூதன் பேசுகிறான், இல்லை இல்லை, என்னை யார் அடித்தானோ அவரை அடித்து விட்டேன், நான் அம்ர் இப்னு ஆஸை அடிக்க மாட்டேன். உமர் சொன்னார்கள், இல்லை, நீ இந்த அம்ர் இப்னு ஆஸை அடிக்க வேண்டும், இவரினுடைய ஆட்சியின் கீழ் தானே உன்னுடைய முதுகில் காயம் ஏற்பட்டது, ஒரு ஆட்சியாளன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? உடனே அந்த யூதர் சொன்னான், இல்லை இல்லை இல்லை, நான் அவரை மன்னிக்குகிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் உடனே அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை உமர் ரலியல்லாஹு விட்டார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னார். இதுதான் உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி. மதத்தால் வேறுபட்டுக் கொள்ளலாம், மொழியால் வேறுபட்டுக் கொள்ளலாம், எந்த அளவுக்கு இன்றைக்கு மனிதாபிமானம் செத்துவிட்டது என்று சொன்னால், மைசூர் பார்க் என்று ஒரு முட்டாய் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதிலே பார்க் என்று வருவதால் அதை மும்பையில் தடை செய்ய வேண்டும் என்று கலவரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், பாகிஸ்தானினுடைய ஒரு பகுதி அந்த வார்த்தையில் வருகிறதா? இந்த அளவுக்கு மனிதாபிமானம் செத்து மொழியினுடைய வெறியால், மதத்தினுடைய வெறியால், இயக்கத்தினுடைய வெறியால், அராஜகத்தினுடைய வெறியால், மாட்டினுடைய உயிருக்காக வேண்டி மனிதர்களினுடைய உயிர்களை எல்லாம் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு தலித்து என்ற ஒரு 2 வயது குழந்தைகளை கூட பாசம் இல்லாமல் எரிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உள்ளங்கள் இறுகிவிட்டது என்று சொன்னால், அடிப்படை காரணம் இறைவனினுடைய ஆட்சியின் அடிப்படையில் ஆட்சி நடத்தவில்லை. இரண்டாவது, அந்த இறைவன் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நம்மிடத்தில் கேட்பான், ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நம்மிடத்தில் விசாரிப்பான் என்ற ஒரு அச்சம் இல்லாததினால்தான் இன்றைக்கு இதே போன்றுள்ள அவல நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சியை இன்று வரை நாங்கள் புகழ்கிறோம் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை காரணம் இறைவனினுடைய அரசியல் அவர் உருவாக்கினார். இறைவனிடத்தில் நாங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சத்தில் அவர் ஆட்சி செய்தார். அதே போன்ற ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கு வருகிறார்களோ, காந்தி சொன்னதை போன்று அதுதான் உண்மையான இந்தியாவினுடைய சுதந்திரமாக இருக்கும். உண்மையில் நாங்கள் சுதந்திரத்தை பெற்றிருந்தாலும் இன்று வரை அந்த சுதந்திரத்தை எம்மால் அனுபவிக்க முடியவில்லை. இன்று வரை என்னுடைய தேசம் ஏழ்மையில் தான் இருக்கிறது. இன்று வரை என்னுடைய தேசம் கொலைகளிலும் கற்பழிப்புகளிலும் டாப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. ஐநா சபை சொல்கிறது, இந்தியாவில் பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடுகளில் 10 நாடுகளில் இந்தியா ஒரு நாடு என்பதாக ஐநா சபை தகவலை தந்து கொண்டிருக்கிறது. மதுவால் சாகக்கூடிய நாடுகளிலேயே இந்தியா தான் முன்னிலையில் இருக்கிறது என்பதாக ஐநா சபை தகவலை தந்து கொண்டிருக்கிறது. அதிக விபச்சார விடுதிகளை ஆசிய கண்டத்தில் உருவாக்கிய நாடு இந்தியா என்பதாக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. அதிகமான ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய நாட்டிலே 2வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. அதிகமான எய்ட்ஸ் நோயாளிகளை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டிலே 2வது இடத்திலே இந்தியா இருக்கிறது. வறுமையில் முதல் இடத்தில் இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பிறக்கக்கூடிய 88% குழந்தைகள் நல்ல போசாக் இல்லாத குழந்தைகளாக, ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகளாக, நல்ல உடல் திராகாத்திரம் இல்லாத குழந்தைகளாக பிறக்கக்கூடிய 88% குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கிறது என்பதாக இந்தியாவில் இருந்து ஐநா சபை தகவலை தந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் காந்தி விரும்பிய அந்த உண்மையான சுதந்திரம் வேண்டும்
வேண்டும் என்று சொன்னால் இறைவனினுடைய ஆட்சியை நிலைநாட்டி இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும். என்ன அக்கிரமம் செய்தாலும் என்ன அநியாயம் செய்தாலும் ஆட்சி அதிகாரம் என்று எதை கையில் வைத்து யாரை வேதனை செய்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அஹ்கமுல் ஹாகிமீன் நீதிபதிகளுக்கெல்லாம் உயர்ந்த நீதிபதி நம்மை அந்த நீதிமன்றத்தில் நிப்பாட்டுவார் என்ற அச்சத்தின் அடிப்படையில் இறைவனினுடைய பயத்தின் அடிப்படையில் எந்த ஆட்சியாளர்கள் இந்தியாவில் உருவாகிறார்களோ அன்றைக்கு வேண்டுமையானால் இந்தியா வல்லரசாக இருக்குமே தவிர அதை விட்டுவிட்டு ஜனநாயகத்தினுடைய போர்வையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி மதத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ஆட்சி செய்வோம் என்பதாக வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்தியாவை துண்டு துண்டாக ஆக்க யார் நினைத்தாலும் சரி மீண்டும் மீண்டும் இந்தியா கேவலத்திற்கு தான் தள்ளப்படும். எந்த ஒபாமாவை அழைத்து தனக்கு மதிப்பு வேண்டும் என்பதாக இந்தியாவினுடைய குடியரசு தினத்திற்கு எந்த நரேந்திர மோடி நம்முடைய பிரதமர் அழைத்தாரோ அதே ஒபாமா இன்றைக்கு காரி துப்பி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் மதத்தின் பெயரால் மாட்டின் பெயரால் மக்களினுடைய கழுத்துகள் வெட்டப்படுகிறது. இது கண்டிக்கக்கூடிய விஷயம் என்பதாக 300 நாட்கள் ஆட்சி செய்த அந்த 300 நாட்களில் 650 கலவரங்கள் இந்தியாவில் மதத்தின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ஐநா சபை தகவலை தந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த ஆட்சிகள் கலைக்கப்பட்டு காந்தி ஆசைப்பட்ட உமர் ரதியல்லாஹுனுடைய சிந்தனையின் மீது ஆட்சி செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை இறைவன் உருவாக்க வேண்டும். முஸ்லிம்களாகிய நம்முடைய பொறுப்புகள் எல்லாம் என்ன தெரியுமா? ஒரு நாத்திகன் நாத்திகத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது, ஒரு கம்யூனிசவாதி கம்யூனிசத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது, ஒரு திராவிடன் திராவிடத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது, ஒரு முதலாளித்துவ சிந்தனைவாதி தன்னுடைய முதலாளித்துவ சிந்தனையின் மீது ஆட்சி அமைய வேண்டும் என்பதாக அதன் பக்கம் அழைக்கும் பொழுது, வாருங்கள் நாம் உமரின் பக்கம் மக்களை அழைப்போம், வாருங்கள் நம்முடைய கிலாபத்தின் பக்கம் மக்களை அழைப்போம், வாருங்கள் அல்லாஹ்வுடைய ஆட்சியின் பக்கம் மக்களை அழைப்போம். அல்லாஹ்வுடைய அரசியலை விட ஒரு சிறந்த அரசியல் இல்லை, அல்லாஹ்வுடைய நீதியை விட ஒரு சிறந்த நீதி இல்லை, அல்லாஹ் உருவாக்கிய சட்டத்தை விட ஒரு சிறந்த சட்டம் யாராலும் உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நாம் வைத்துக் கொண்டு நாம் குஃபார்களுக்கு ஆதரவாக, இறை மறுப்பாளர்களுக்கு ஆதரவாக, இறை மறுப்பாளர்களினுடைய குஃபிரியத்தான சிந்தனையில் உருவான ஆட்சிக்கு ஆதரவாக நாங்கள் எல்லாம் பாடுபட்டால் உண்மையில் யார் இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவது? முஸ்லிம்களாகிய நம்முடைய கடமை இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் எங்களினுடைய உமர் ரதியல்லாஹுவை பாருங்கள், எங்களினுடைய அபூபக்கர் ரதியல்லாஹுவை பாருங்கள், எங்களினுடைய இஸ்லாமிய கலீஃபாக்களை பாருங்கள். இவர்களை உருவாக்கியதெல்லாம் இஸ்லாம் தான், இவர்களை உருவாக்கியெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய சட்டம் தான். அந்த சட்டம் ஆளப்பட்டால் உங்களுக்கும் பாதுகாப்பு நமக்கும் பாதுகாப்பு. அந்த சட்டத்திற்கு எதிராக ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் உருவாக்கிய அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அல்லாஹ் தீர்மானித்த அந்த ஆட்சிக்கு எதிராக வேற எந்த ஆட்சியின் பக்கம் யார் சென்றாலும், வேற எந்த ஆட்சியின் பக்கம் யார் அழைத்தாலும் அவர்களெல்லாம் அக்கிரமக்காரர்கள், அவர்களெல்லாம் பாவிகள், அவர்களெல்லாம் இறைவனை மறுத்த காஃபிர்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆதலால் முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய ஆட்சியின் பக்கம் மக்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சியை மக்களிடத்தில் கொண்டு செல்வோம். மாற்று மதத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, பாலாறும் தேனாறும் என்று பேசினார்கள், ஆனால் சாம்பாரில் பருப்பு கூட இன்றைக்கு போட முடியாத அளவிற்கு தான் இந்தியா வறுமையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆதலால் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்பதாக முழு உலகமும் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறந்த அரசியலான அல்லாஹ்வுடைய அரசியலை, அந்த அரசியலை நிலைநாட்டிய உமர் ரதியல்லாஹுவுடைய அரசியலை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்து அந்த அரசியலின் மீது இந்தியாவையும் உலக நாடுகளையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிறந்த கலீஃபாக்களாக அல்லாஹ் உங்களை மெம்மை ஆக்க வேண்டும். அக்குலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிர் அன்னி வஅன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் ஹுசைன் நம்பி அவர்களுக்கு